சயின்ஸ் நான் உங்க கூட கோயில் தென்னரசு பேசுறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புறேன். நான் இன்னைக்கு சொல்ல போற நல்ல விஷயம் என்னன்னா, அதாவது வந்துட்டு மனித வாழ்வுல பிற உயிர்களுக்கு உதவி செய்வதை நீங்க தயவு செய்து மறந்துடாதீங்க. அடுத்த உயிர்களுக்கு நீங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது உங்களால முடிஞ்ச அளவு அடுத்த உயிர்களுக்கு உதவி செய்வது மிக மிக நல்லது. அது மிகப்பெரிய புண்ணியம். அதாவது அடுத்த உயிர்களுக்கு எக்காரணத்தை கொண்டோ தீங்கு செய்யாதீங்க, அதாவது இடைஞ்சல் படுத்தாதீங்க, அதாவது வந்து உதவி செய்யுங்க. அதாவது உபத்திரியம் எந்த காரியம் செய்ய உதவி செய்யலாட்டியும் நீங்கள் உபத்திரியம் பண்ணாமல் கம்முன் இருக்கிறது மிக மிக நல்லது. அதாவது அடுத்த உயிர்களுக்கு நீங்கள் எக்காரணத்தை கொண்டோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது வந்துட்டு அடுத்த உயிர்களுக்கு தன்னால் முடிஞ்ச அளவு உதவி செய்யணும், தர்மம் செய்யணும். அதாவது தர்மம் தலை காக்கும்னு இருக்காங்க. ஆகையால் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து அடுத்த உயிர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் மனித வாழ்க்கை கற்றுக்கங்க. அது உதவி செய்வது உங்களுக்கு வந்து நல்லது, உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லது. அதாவது அடுத்த உயிர்களுக்கு நீங்கள் தீங்கு நினைப்பது அது மிகப்பெரிய பாவம். அது வந்து உங்களுக்கு வந்து பல வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆகையால் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து யோசிக்கணும். நீங்கள் வந்துட்டு நல்லதே நினைக்கணும், நம்மளுக்கு நல்லதே நடக்கும். அதே மாதிரி அடுத்த உயிர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு உதவி செய்ய நினைப்பது மிகப்பெரிய புண்ணியம். நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய புண்ணியம். அதாவது உங்களுக்கு வந்து நல்ல காரியங்கள் நடக்கும். உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பங்களுக்கு சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு சரி, எப்பொழுதுமே நல்லதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அடுத்த உயிர்களுக்கு தீங்கு நினைக்கணும்னு உங்கள் மனசை நினச்சிட்டிங்கன்னா, தீங்கு நினச்சிங்கன்னா, அதாவது யாரும் நம்மளை பார்க்கலை, இவங்களை ஏதாச்சும் ஒரு வழியில் கெடுத்துருவோம், அதாவது இவங்களை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவுசெய்து இறைவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார், தக்க பெரிய தண்டனை கொடுப்பாரு. அதே மாதிரி பல விபத்துக்களை செய்வீங்க. இறைவன் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அதாவது அடுத்த நிமிடமே எதுவும் நடக்கலாம். ஆகையால் ஃப்ரெண்ட், தயவுசெய்து அதாவது வந்து நல்லது தான் செய்யணும். அடுத்த உயிர்களுக்கு வந்து எக்காரணத்தை கொண்டும் உதவி செய்யுங்க. உங்களால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அதாவது உதவி செய்ய முடியலைன்னா கம்முன்னு இருங்க, இல்லைன்னா அதாவது தீங்கு எக்காரணத்தை கொண்டும் செய்யாதீங்க. தீங்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய பாவ செயல். நீங்கள் பாவத்தில் இருக்கும், பாவத்தின் சம்பளம் அழிவு. நீங்கள் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்கும். நீ கடவுள் வந்து உங்களுக்கு பெரிய மிகப்பெரிய தண்டனை கொடுப்பாரு. அகையில் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீட்டுக்கு உங்களால் என்ன முடியுமோ, நல்ல கருத்துக்கள் சொல்கிறது கூட ஒரு உதவி தான். அதாவது தீய கருத்துக்கள், கெட்ட தவறான கருத்துக்கள், போய் சொல்கிறது எதுவும் கூடாது. நல்ல கருத்துக்களை முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க, இல்லாட்டி சொல்லாமல் இருங்க, அது பரவாயில்ல. அப்படி ஒவ்வொரு மனித வாழ்வு கடைபிடிப்பது மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.